வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் பெய்த பலத்த மழையால் கோவிலுக்குள் வெள்ள நீர் புகுந்தது அரபிக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையம் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கடந்த நான்கு நாட்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது இந்நிலையில் ராமேஸ்வரம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவில் சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது நேற்று பகல் முழுவதும் மழை இல்லாமல் இருந்தது பலத்த மழையால் ராமேஸ்வரம் கோவிலின் கிழக்கு வாசல் வழியாக புகுந்த வெள்ளநீர் நீர் ஆஞ்சநேயர் சன்னதி வரையிலும் பிரகாரத்தில் அதிக அளவில் தேங்கி நின்றது இதேபோல கோவிலின் சுவாமி சன்னதி பிரகாரம் அம்பாள் சன்னதி கொடிமர பிரகாரம் பகுதியிலும் மழைநீர் தேங்கி நின்றது கோவிலுக்குள் புகுந்த வெள்ளநீரானது கோவில் பணியாளர்களால் வெளியேற்றப்பட்டது இதேபோல தங்கச்சி மடம் பேக்கொரும்பில் உள்ள மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் மணிமண்டபம் முன்பும் மற்றும் விக்டோரியா நகர் பகுதியிலும் மழைநீர் போல் தேங்கி நின்றது இதேபோல ராமநாதபுரத்திலும் பலத்த காற்று இடி மின்னலுடன் மழை பெய்தது பல இடங்களில் மின்கம்பிகள் மீது மரக்கிளைகள் விழுந்து மின்சாரம் தடைப்பட்டது ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இவ்வாறு மின் கம்பிகள் மீது மரக்கிளைகள் முறிந்து விழுந்தாலும் அதனை உடனடியாக வெட்டி சரி செய்வதற்கு முடியாத வகையில் தொடர்ந்து இடி மின்னலுடன் மழை பெய்தாலும் மின் பணியாளர்கள் பழுதை சரி செய்ய முடியாமல் போனது இதன் காரணமாக பதிமூன்று மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டதால் ராமநாதபுரம் நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் இருளில் மூழ்கின வாழந்தரவை ஊராட்சி உடாட்சியார் வளசியில் உள்ள அய்யனார் கோவில் குடிநீர் ஊரணி கடந்த சில தினங்களாக பெய்த தொடர் மழையால் நிரம்பியுள்ளது இதனை பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் யூனியன் வாழந்தரவை ஊராட்சிக்கு உட்பட்டது உடைச்சியார் வலசை கிராமம் இந்த ஊரின் பஸ் நிறுத்தம் அருகே ஐயனார் கோவில் ஊரணி அமைந்துள்ளது இந்த ஊரணி தண்ணீரில்தான் உடைச்சியார் வலசை தெற்குவாணி வீதி ஏந்தல் ஆழப்புள்ளி மொட்டையன் வலசு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் குடிநீராக பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலை அருகில் அமைந்துள்ள இந்த ஊரணி அமைந்துள்ளதால் வெளியூர்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் இங்கு தண்ணீர் எடுத்து பயன்படுத்தி வருகின்றனர் இதையொட்டி சுற்றுலா பயணிகள் அறிந்து கொள்ளும் வகையில் சாலையோரத்தில் குடிநீர் ஊருணி என்ற பெயரில் பழகையும் அமைக்கப்பட்டுள்ளது கோடைக்காலத்தில் வற்றாமல் அந்த பகுதி மக்களின் தாகம் தணித்து வந்த இந்த ஊரணியில் கடந்த சில ஆண்டுகளாக பருவமழை பொய்த்து போனதால் தண்ணீர் வற்றி காணப்பட்டது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இந்த பகுதியில் பெய்த மழையால் அய்யனார் கோவில் ஊருணி வேகமாக நிரம்பியது இதனால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ராமநாதபுரம் தமிழ் சங்கம் சார்பில் அரவிந்த் அரங்கத்தில் விண்ணை கடந்து விரி என்ற கவிதை நூலும் பூக்களுக்கு அழகும் சிறுமி என்பன உட்பட நான்கு கவிதை நூல்களும் நேற்று வெளியிடப்பட்டன விழாவிற்கு சங்க செயலாளர் சந்திரசேகரன் தலைமை வகித்தார் கவிஞர்கள் வேலுசாமி துரை செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் புத்தகம் படிப்போம் புத்தகம் பெறுவோம் என்ற தலைப்பில் சங்க தலைவர் அப்துல் சலாம் பேசினார் விழாவில் கவிஞர் மகுடதீபனின் விண்ணை கடந்து விரி என்ற கவிதை நூலை ராம்மோகன் நூலாய்வு செய்து பேசினார் பின்னர் நூலாசிரியர் மகுடதீபன் வெளியிட்ட முதல் பிரதியை சங்கத்தின் மகளிர் அணி தலைவி டாக்டர் மதுரம் அரவிந்த்ராஜ் சங்க துணைத் தலைவர் வைகிங் எம் எஸ் கருணாநிதி உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் பெற்றுக்கொண்டனர் அதைத் தொடர்ந்து நூலாசிரியர் கவிஞர் மகுடதீபன் ஏற்புரை நிகழ்த்தினாா் அதைத் தொடர்ந்து பூக்களுக்கு அலையும் சிறுமி என்ற கவிதை நூல் வெளியிடப்பட்டது நூலை அறிமுகம் செய்து பரமக்குடி பேராசிரியர் ராமகிருஷ்ணன் பேசினார் இந்நூலின் முதல் பிரதியை சங்கத்தின் துணைத் தலைவர் விவேகானந்தனும் இரண்டாவது பிரதியை பொருளாளர் மங்களசுந்தரியும் பெற்றுக்கொண்டனர் ஐந்தாம் கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் மீனவர்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அந்த ஆர்ப்பாட்டம் இன்றும் நீடித்தது இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்பட்ட விசைப்படகளை விடுவிக்க வேண்டும் சேதமடைந்த விசைப்படகுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் டீசல் விலையை குறைக்க வேண்டும் மானிய டீசலை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரன் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் விசைப்படகு மீனவர்கள் கடந்த மூன்றாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் ஐந்தாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனால் பத்தாயிரம் மீனவர்கள் சார்பு தொழிலாளர்கள் என ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் நிறைவடைகிறது வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி எட்டு அர்ஜென்டினா தலைநகர் பியூனோ ஏர்சல் துவங்கிய யூத் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர் துஷார் மானே பதக்கம் வென்றார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை மிக விரைவில் சந்திக்க வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஒப்புதல் அளித்ததாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாபியோ தெரிவித்துள்ளாா் சிவகங்கை மாவட்டத்தில் அறுபத்தோராயிரம் ஹெக்டேரில் சீமை கருவேல மரங்கள் ஆக்கிரமித்திருந்தன இதனால் கண்மாய்கள் மாயமாகி விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி அமல் உள்ளிட்ட நடவடிக்கைகளால் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்வதாகவும் இது மேலும் வேகமெடுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது பணமதிப்பு நீக்கம் மற்றும் ஜிஎஸ்டி அமல் போன்றவற்றால் ஏற்பட்ட தற்காலிக தடங்களில் இருந்து இந்திய பொருளாதாரம் விடுபட்டு இருப்பது இந்த உலகிற்கே தெரிவதாகவும் உலக வங்கியின் அறிக்கை கூறுகின்றது அந்தியூரில் புரட்டாசி மகாலய அமாவாசையை முன்னிட்டு மூன்று நதிகள் சங்கமிக்கும் பவானி கூடுதுறையில் ஆயிரக்கணக்கானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நான்காவது அலகில் மீண்டும் இருநூற்றி பத்து மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கியது நிலக்கரி பற்றாக்குறை காரணமாக ஒன்பது நாட்களுக்கு முன் நான்காவது அலகில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டதற்கு மழைதான் காரணம் தோல்வி பயத்தால் இடைத்தேர்தல் நிறுத்தம் என்பது தவறானது என்று அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து பெண்களையும் அனுமதிக்க எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட்டில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்போவதாக தலைமை தந்திரி அறிவித்துள்ளார் குமரி மாவட்டத்தில் மழை நீடித்து வருவதையொட்டி பேச்சிப்பாறை அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் பங்கேற்க குமரி மாவட்ட சுவாமி சிலைகள் ஊர்வலமாக புறப்பட்டன இதையொட்டி பத்மநாதபுரம் அரண்மனையில் நடைபெற்ற உடைவாள் மற்றும் நிகழ்ச்சியில் கேரள மந்திரிகள் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் அரசு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்தில் நடந்த ஊழல் தொடர்பாக சூழ்நிலை வரும்போது கவர்னர் வெளிப்படையாக விளக்கம் அளிப்பார் என்று மத்திய மந்திரி பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் மாணவர்கள் குறைவை காரணம் காட்டி மூன்றாயிரம் அரசு பள்ளிகளை மூட நடவடிக்கை எடுப்பதை கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் பாட்ரிக் ரெய்மான் தெரிவித்துள்ளார் தூய்மை இந்தியா திட்டம் குறித்து மாணவர்கள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி கவர்னர் கிரண்பேடி அறிவுறுத்தியுள்ளார் உலக வளர்ச்சியின் செயல்பாடுகளை துரிதப்படுத்தும் இடத்துக்கு புதிய இந்தியா சென்றடைய பல சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களில் இந்தியா பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி நார்வே அமெரிக்கா சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுக்கு சுற்றுலா செல்வோர் தங்களது இந்திய ஒட்டுநர் உரிமத்தையே வாகனங்கள் ஓட்டுகையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கும் நடத்துவதற்குமான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதால் சுய தொழில் தொடங்குவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வேலச்சேரியில் வீட்டின் பெற்றோருடன் தூங்கிய குழந்தை மாயமானதாக கூறப்பட்ட வழக்கில் பெற்ற தாயே தனது குழந்தையை ஏரியில் வீசி கொலை செய்திருப்பது தெரியவந்துள்ளது இதையடுத்து குழந்தை கடத்தப்பட்டதாக நாடகமாடி அவரை போலீசார் கைது செய்துள்ளனா் பீகாரில் பள்ளி விடுதிற்குள் புகுந்து மாணவிகள் மீது கும்பல் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி நான்கு சிறுமிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள ஒன்றரை லட்சம் பணியிடங்களுக்கு இரண்டு புள்ளி முப்பத்தி ஏழு கோடி பேர் விண்ணப்பித்துள்ளனர் இவர்களுக்கான தேர்வு ஆன்லைன் முறையில் நடத்தப்பட்டு வருகிறது சீனாவில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இன்டர்போல் தலைவர் மெங் ஹாவே ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்துள்ளாா் தலைமைத் ஆணையத்திற்கு தலைமை செயலாளர் கிர்ஜா வைத்தியநாதன் எழுதியுள்ள கடிதம் அவர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்துவிட்டாரோ என்ற சந்தேகத்தை உருவாக்குகிறது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயர்ஸ் நகரில் இளையோர் ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கியுள்ளன இந்திய அணிக்கு துப்பாக்கிச் சுடும் வீராங்கனை மனு பாக்கர் தலைமை தாங்கி சென்றார் இந்தியா சார்பில் பதிமூன்று விளையாட்டுகளில் பதக்கங்களை வெல்ல அறுபத்தி எட்டு பேர் சென்றுள்ளனா் புயல் எச்சரிக்கை குறித்த தகவல் தெரிவித்து நான்கு நாட்களாகியும் தங்குகடல் கடல் மீன்பிடிப்பிறகு சென்ற கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மொத்தம் அறுபத்தி ஆறு விசைப்படகுகள் இன்னும் கரை திரும்பவில்லை இவற்றில் சென்ற ஐநூத்தி இருபது மீனவர்களின் நிலை குறித்து தெரியாததால் உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு ஆயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு அறுநூறு கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூத்தி இரண்டு புள்ளி உரிந்து வருகிறது நீர் இருப்பு டிஎம்சியாக உள்ளது மம்தா பானர்ஜி குறித்து பேஸ்புக்கில் அவதூறு கருத்து வெளியிட்ட திரிபுராவின் தலாய் மாவட்டத்தைச் சேர்ந்த துஷார் சர்மா என்ற வாலிபரை போலீசாா் கைது செய்துள்ளனா் சீனாவில் வண்ண வண்ண விளக்குகளால் வடிவமைக்கப்பட்ட கண்கவர் அரங்குகளை பார்வையாளர்கள் ரசித்து வருகின்றனர் அந்நாட்டின் லியோனிங் மாகாணத்தில் உள்ள பான்ஜின் நகரில் இந்த அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இனி தெரிந்து நிலவரம் இந்தியாவில் ஆபரண தங்கம் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் விற்கப்படுகிறது பெட்ரோலின் விலை ஒரு லிட்டர் எண்பத்தி நான்கு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் டீசல் எழுபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகளுக்கும் விற்கப்படுகிறது